எதையும் செய்யும் ஆற்றல் ஆசான் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என்னடாவது காலையில் பிறந்த பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்கு, காலையில் பிறந்த பிள்ளை இப்படி பேசுகிறேன், நான் சொல்கிறேன் பேசக்கூடாது இருந்தேன். பேசுகிற அத்த மகன் என்னார் முருகன் பேசிகிட்டு இருக்கான், அது பதியாயிட்டு இருக்கு, உலக மக்கள் பேசிகிட்டு இருக்கான், மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான், இது மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்கள்லாம் தாய்மார்கள் கேட்டுட்டுருக்கான், பெரியவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பேசிகிட்டு இருக்காரு ஒங்காரக்குடியிலே 15/13/2015 காலையில் ஒரு மதியம் ஒரு மணிக்கு பேசுகிறாரு. உலக மக்களே, அஞ்சாதியர்கள், பண்புள்ள மக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பயப்படாதீர்கள், நாங்கள் வருகிறோம், காப்பாட்டு வருவோம். யாழ் இல்லையா, என்ன அடிக்கிறாயா, எவ்வளோ குடும்பம் நடக்குதுயா, யாரே இல்லையான்னு கேட்டா, வருகிறோம் வருகிறோம் வருவோம், காப்பாற்றுவோம் உங்களை, சத்திய வாக்கு, உங்களை காப்பாற்றுவோம், காப்பாற்ற வல்லமைகள் குன்றிய என்ன சொல்ல விரிந்தினால், ஒருவன் ஒரு நினைத்தால் அவனை அழியாக்கி விடுவோம், ஒரு அழியை ஞானியை ஆணாக்குவோம், ஒரு பெண்ணை ஆணாக்குவோம், ஆணை பெண்ணாக்குவோம். பெரிய பெரிய வார்த்தையில் பேசிட்டு இருக்கிறாரு, உண்மைதான்ப்பா, நானா பேசுகிறேன், முருகப்பெருமான் பேசுனா பேசிட்டு இருக்கேன், அவன் தான் பேசுறேன், நான் பேசுது அவன் தான் பேசிட்டு இருக்கிறவன் தான். ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் சிறப்பான செயல்களை செய்ய காத்துக்கிட்டு இருக்குது. அகர உகரம் தெரிந்தவனாக வாசி வசப்பட்டவன், காமத்தை வென்றேன், கோபத்தை வென்றேன், பாசத்தை வென்றேன், எல்லாம் வென்று வெற்றி கிட்டிருக்கேன். ஏயா பட்டி கெடுத்தண்ணா, வெற்றி காணும்போதுக்கு தான் பட்டி கெடுத்துருக்கும். உங்கள் திலகமாக நினைச்சிருவாரு என்னை, உங்கள் திலகம் அல்ல எனக்கு, என் தேகம் வந்து ஞான தேகம். எப்படியண்ணா, அவன் தான் என்ன செஞ்சான், அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தெளிப்பெருகன்னான் என்ன எதா மந்திரம்ண்ணா. ஆமாப்பா, முருகப்பெருமான் ஒளி பெருந்தியவன், அருள்பெருஞ்சோதினா தனிப்பெருங்கண்ணா. முருகா சர்க்குன்னாதா, சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயை, உன் ஆசி பெற ஆசை பெற தாயே அருள் செய்யணும். எதுக்குன்னு கேட்டா, நீ பெற்றை பெயரை பற்றி அரியன் பெறணா. ஓ அப்படியா, என்ன கேட்டான் அவன், அது வேறு ஒன்றும் வேண்டாம், உன் ஆசி பெறணும், உன் பெற்றை பெயரை பற்றி அரியன் பெறணும், பெற்ற அந்த தேகத்தை, அழியாத தேகத்தை, அந்த காமப்பட்ட தேகத்தை, ஒளி தேகத்தை நான் பண்ணிக்கிட்டோம். அவன் தான் இருந்தான் உள்ளுக்கு வளைஞ்சான், அவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவான், சாகவும் கூடாது, உடம்பை மட்டும் காப்பாற்று, உடம்பை புடம் போட்டு எடுக்கிறது, அவன் தான் உள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கான். ஆக இன்றைக்கி அறிவிக்கிறான் உலக மக்களுக்கு, அகத்திய சர்மா சங்கம் ஒரு தனித்தன்மை உள்ள சங்கம், அகத்திய சர்மா சங்கம் ஒரு ஆற்றல் பொருந்திய சங்கம், அகத்திய சர்மாக தாய்மை கொண்டு வர சங்கம், தாய்மை கொண்டு வர சங்கம். அதான் ஒரு முருகப்பெருமா அகத்திய சர்மா சங்கத்தோடு இருக்க ஆற்றல்னா ஒரு வரும்போதே ஐயோ பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.